நீங்கள் ஆழ்வார்க்கடியான இல்லை தேவி. இவர் மூஞ்சில சந்தோஷமா இல்ல, எப்படி இருந்தது படம் பாக்கலாமா? அடுத்த பாட்டுக்கு பாக்கலாம் போட்டு இழுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்குதான் கத்துறாங்க, எதுக்குதான் சண்டை போடுறாங்கன்னு தெரியல. நான் படிக்கிறப்ப எப்படி இருந்தது சார்? பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது, எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிரி மக்களை, நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து மூஞ்சில சந்தோஷமே இல்லாம ரிவ்யூ கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா சிச்சு என்ன சஜி போலாமா உள்ள? சும்மா கலக்கம் இல்ல. ஹாய் சலீவ், வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தமிழன், ஃபாஸ்ட் தமிழன். பாத்தீங்களா, எல்லாம் சூப்பர் சூப்பராக ஜாலியாக இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நான் எங்க போறேன்னா, சூப்பரான படம் ஒன்று பார்க்க போகிறோம். ஒன்றை காட்டணுமா? இந்த பாருங்க, உள்ளே வந்து பாரு. என்ன மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பொன்னியின் செல்வன் வந்து இன்றைக்கி ரிலீஸு. அதாவது இப்போ டைம் வந்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக 12:00 ஆமாம், கரெக்டாக 12:28 அது 1-2 நிமிஷத்தில் வந்து படம் போட்டுருவாங்க. ஸோ இதான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ வந்து இங்கே ஃபாஸ்ட்டில் வந்து நான் போகிறேன். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஸோ இப்போ சான்ஸ் கிடச்சிது, அதுவும் வந்து நைட்டு 12:30 வந்து ஷோ ஆரம்பிக்குது. ஸோ இதை போய் பார்த்துட்டு நான் வந்து அங்கே என்ன எப்படி எப்படி கும்பல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். முடிஞ்சால் படத்தில் ஒரு 2-3 சீன் எடுத்து அதுலேயும் உங்கள் வீட்லேயோட போடுறேன். கடைசியில் வந்து என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா சஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இவனை யாரும் தெரியுதா சஜி? வேற ஒரு வீடியோலாம் வந்து இவர் வந்திருப்பாரு. அதாவது நம்ம அண்ணனோட பொண்ணு ஃபங்க்ஷனில் தான் வந்து இவன் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்திருப்பான். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்துக்கிறோம். பாருங்க, எல்லாம் நல்ல மூஞ்சிங்க இருக்கும் பாருங்க. இவர் யாரும் தெரியலையா? லாத்தா, அவர் தான் இவர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓனருங்கெல்லாம் நிற்கிறாங்க. இவர் வந்து ஓனரோட தம்பிங்க இவங்கெல்லாம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து படத்தை பார்க்க போகிறோம் மக்களே. என்ன சஜி போலாமா உள்ள? சும்மா கலக்கம் இல்ல. படம் எப்படி இருக்குது? ஓகேவா? அமேசிங், அமேசிங். படம் எப்படி இருக்குது? ஓகேங்களா?
படம் எப்படி இருந்தது சார்? பிடிச்சிருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்தது? ஓகேங்களா? பிடிச்சிருந்ததா? படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க சார், வாங்க சார். படம் எப்படி இருந்தது சார்? நல்லா இருந்ததுங்களா? ஆ, நல்லா நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. வாங்க சார், படம் எப்படி இருந்தது சார்? ஓகே, நல்லா இருந்ததுங்களா? பிடிச்சிருந்தீங்களா? Excusez-moi, le film ou pas? Oui, c'était bien. C'est bon, c'était bien? Oui, c'était bien. அண்ணா படம் நல்லா இருக்குது, வடிவா வந்து பாருங்க. இல்ல என்ன, படம் எப்படி இருந்ததுங்களா? ஓகே, நல்லா இருந்ததுங்களா? எப்படி இருந்தது படம்? ஓகேங்களா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓகே சார், படம் எப்படி இருந்தது? ஓகே, நாங்க படம் போட்டோம். நீங்க தான் படம் போட்டீங்களா? வணக்கம் சார், படம் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. எப்படி இருந்தது படம் உங்களுக்கு? பிடிச்சிருந்தீங்களா? இப்போ பார்க்கலாம் படம். ஓகேங்களா? நல்லா இருக்கு. சார் எப்படி இருந்தது படம்? வேற லெவல். சார் எப்படி இருந்தது படம்? ஓகேங்களா? படம் செமையா இருந்தது. வணக்கம் சார், எப்படி இருந்தது படம்? ஓகேங்களா? சூப்பர். அடுத்த பாட்டு என்ன எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கொம்ப்ரி போல தேசியம் உப்பா கண்டிப்பா வரீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. சார் இங்கே வாங்க. எப்படி இருந்தது படம்? ஓகேங்களா இல்லைங்களா? அடுத்த பாட்டு ஓகேவா? வரலாமா? பிடிச்சிருந்தது. ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்த பாட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. வணக்கம் சார், படம் எப்படி இருந்தது? ஓகேங்களா? அடுத்த பாட்டு எதிர்பார்க்கலாமா? ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே, ரொம்ப மேசி. எப்படி இருந்தது படம்? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்தது. எப்படி இருந்தது சார் படம்? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த பாட்டு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. வணக்கம் சார், படம் எப்படி இருந்தது? ஓகேங்களா? நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டு? அடுத்த பாட்டு கண்டிப்பா வரீங்களா? வந்தால் தாங்க தெரியும். ஓகே சார். ஆமாம், தெளிவா எப்படிங்கிறீங்க? எப்படி இருந்தது படம்? தூங்கிட்டோம். தூங்கிட்டியா? நானும் ஒரு பக்கம் தூங்கிட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் மூஞ்சில சந்தோஷமா இல்லை. எப்படி இருந்தது படம்? பார்க்கலாமா அடுத்த பாட்டுக்கு? பார்க்கலாம். போட்டு இழுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்குதான் கத்துறாங்க, எதுக்குதான் சண்டை போடுறாங்கன்னு தெரியல. நான் படிக்கிறப்பெல்லாம் அப்படி இல்லை. நான் ஒரு 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 50 பக்கம் படித்தேன். 50 பக்கத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. மீதி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பார்த்த பாட்டுக்கு வருவியா? கண்டிப்பா வருவேன். அடுத்த பாட்டு நல்ல பாட்டாக தான் வருவேன். சினிமா கலை நீங்களே பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து மூஞ்சில் சந்தோஷமே இல்லாமல் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா சிச்சினுகிற இவர் தான் நம்ம பாரிஸ் தமிழ்னா பாரிஸ் நண்பன். பாரிஸ் நண்பன் இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ இவரோட சேனல் நான் பார்ப்பேன். நீங்களும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிவ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. இல்லை உங்கள் பக்கம் என்ன சொன்னாங்க? இல்லை என் பக்கம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பயங்கர எஃபர்ட் போட்டு ரொம்ப செலவு பண்ணிக்கிறாங்க. நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரிஞ்சுது. அதே மாதிரி என்ன அந்த செந்தமிழில் பேசுறது நம்ம படத்துலலாம் இப்போ ரொம்ப வராதனால அது கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் இது மாதிரி ஒரு 4 படம் வந்துச்சுன்னா அதுவே பழைய மணிரத்னம் அவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட் கொடுக்கணும்.
மாசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே வரேன். இது எந்த ஒரு படத்துக்கும் நான் வந்தது கிடையாது. நான் இங்கே வலிமை பார்த்துருக்கோம் உங்களை எல்லாம் ஃபுட் சினிமா ரிவ்யூஸ்லையும் உங்களை நான் பார்த்துருக்கேன். பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் இப்போ புது சேனல் தான் கொஞ்சம் இல்லை கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி மக்களே, நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ரிவ்யூ எடுத்து காட்டேன், இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதையும் காட்டிட்டேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழன் ஃபாஸ் தமிழன். Bye-bye. Bye.